முதலமைச்சர் இதுவரை பதில் சொல்லவில்லை புறப்பொறம்போக்கு 500,000 செல்லாதன்னு அப்ப மோடி அவன் எல்லாரையும் சொல்லிட்டாடா பண்ணா நாய நான் ஆட்சிக்கு வந்தா 200,000 பேர் வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னா அப்ப மோடி ஏண்டா குடுக்குறே நம்ம தாடியை புடிச்சு ஆட்டறான் அண்ணாமலை புறம்போக்கு இங்க இருக்கிற முடி இல்ல இருக்கு கீழ இருக்கிற முடிய கூட புடுங்க முடியாதுங்களால மயிராண்டி சொல்லி வச்சிட்டேன் அப்ப மோடி குடுத்தானா அமிஷா குடுத்தானா நீ சொல்வது என் தாய்மார்களுக்கு புரிந்திருந்தால் அண்ணாமலையே செருப்பால் அடித்திருப்பார் மோடி மோடி கொரோனா காலத்துல நிறைய தாடி வந்து போயிடுது ஏன் ஊர்ல தயாராகிற கேஸ் ஆந்திராவுக்கு எல்லாம் போச்சுனா உன் தாடியை சேவிங் பண்ணிடுவேன் ஏன் ஊரு கேஸ் எனக்கு தான் வரணும் எடப்பாடி பழனிசாமி பல்லு பழனிசாமி புறம்போக்கு பழனிசாமி பழனிசாமி வெட்டி போட்டா 6 ஊர் சாப்பிடலாம் போனமா இல்லையா எவனாவது போனானா நரேந்திர மோடி போனாரா 71 மந்திரி இருக்கான் டெல்லியில அவன் போனானா பழனிசாமி போனானா ஓ பன்னீர்செல்வம் போனானா அவகிட்ட ஒரு 31 எரும மாடு இருந்தானே அவன் போனானா என்ன ஊர் தாலி எடுத்த மோடி இங்க இருக்கான்ல ஒரு அண்ணாமலைன்னு இந்த பிஜேபி தலைவரா ஏங்க அவனை பாக்குறீங்கள மூஞ்ச என்னதான் தோணுது உங்களுக்கு சொல்லுங்களேன் எனக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலங்க அவன் ஆம்பளையான்னு பார்த்தா ஆம்பளையா இருக்க மாட்டான் பொம்பளையான்னு பார்த்தா பொம்பளையா இருக்க மாட்டான் ஓ அவனா இருப்பானான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டேன்றான் அவன் எப்படி தாங்க இல்லை அவங்க அம்மா பெத்துச்சா ஆனகன காட்டில் கக்கிடுச்சா ஒரு ஐபிஎஸ் படித்தான்னா அறிவு இருக்கணும் அம்மா பால் குடிச்சிருந்தான்னா கொஞ்சம் நெஞ்சம் சுய புத்தியாவது இருக்கணும் ரெண்டுமே இல்லைங்க அவன் சொல்கிறான் இங்கிருந்து துபாய்க்கு போனார் ஸ்டாலின் அவர்கள் 6,000 கோடி ரூபாயை அங்கே கொண்டு வந்து பதுக்குவதற்கு போய்விட்டார் அடிங்கம்மால முட்டைக்கு மயிராடா புடுங்கச்சு அண்ணாமலைன்னு கேட்பனா கேட்க மாட்டேன் தளபதி எத்தனை 6,000 கோடி நாங்கள் பிடிச்சோம் நீ சொல்ற நீ கோத்தாலுக்கு ஒரிஜினலா பிறந்தவன் சொல்லுவோம் புறம்போக்கு பெட்ரோல் குண்டு கமலாலயத்தில் வீசினார்கள் தடயத்தை அழிப்பதற்காக காவல்துறை தண்ணீர் ஊட்டி அவித்து விட்டது ஆனா புறம்போக்கு நீ ஐபிஎஸ் அடா நீ போலீஸுக்கு பட்சவனடா நாயே நாயே டேய் இது எடப்பாடி ஆட்சி இல்லை போன வருஷம் ஒருத்தன் அது மாதிரி தான் பண்ணான் அவன் வீட்டில் அவனே காடை வழக்க தூக்கி போட்டு என் வீட்டில் பெட்ரோல் குண்டு வச்சுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதுகாப்பு கட புறம்போக்கு அண்ணாமலை கமலாலயம் ஆபீஸ் வச்சு இல்லை நரேந்திர மோடி காஸ்தரார் அமித்ஷா காஸ்தரார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் காஸ்தரார் அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுறதுக்கு வக்க இருக்கணுமா இல்லையா ஏன்னா அரவக்குறிச்சியில் இவன் திருப்பி நிற்க வச்சு ஆப்படிச்சவர் அவர் தான் அரவக்குறிச்சியில் இவன் தேர்தல் நின்னா இல்லை சார் இவனை திருப்பி நிற்க வச்சு எவ்வளோ குத்த முடியுமோ குத்தி அமைச்சவர் நம்ம செந்தில் பாலாஜி நாய் பேய் சாராயம் வைக்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா எப்பா அண்ணாமலை எச்சக்கல நாயை இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குல்ல அங்கே ஒரு சாராயம் வைக்கிற மந்திரி இருக்கிறான் அவன் பொம்பளை மூத்திரச்சாடா வைக்கிறான் ஒரு வயிறுக்கும் புரோஜி இல்லாத இவர் கேட்பாரான் இவருக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் போடா எச்சக்கல நாதார் தமிழிசை சவுந்தரராஜன் அண்டமாக கொஞ்சம் நாள் வச்சுருந்தாங்க இப்போ அது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கு கவர்னர் ஓவர் டைமாக பாண்டிச்சேரிக்கு ஒரு கவர்னர் ஒரு ஷிஃப்ட் பார்த்தாவே டயர்டாகிடும் அக்கா ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் 5 மாதம் கர்ப்பம் மாதிரியாவே இருக்கும் முஞ்சி வேலை செய்ய தெரியாது பிஜேபியில் என்ன கதைன்னா எவெல்லாம் எலெக்ஷனில் செல்லா காசோ அவனுக்கெல்லாம் பதவி கிடைக்கும் இந்த கிரண் பேடின்னு ஒன்று வந்து பாரு டெல்லியில் வியாபாரம் ஆகுது அதை கொண்டாந்து பாண்டிச்சேரியில் விட்டான்னா இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியில் மானங்கட்ட உட்காலவரை தான் நிறைய பேர் இருக்கான் தமிழ்நாட்டிலே இன்னும் அசிங்கப்பட்டவன் 2 பேரும் பிஜேபியில் இருக்கான் அப்பங்கிட்ட உதவ வாங்கி நம்ம பார்த்துருக்கீங்க ஏய் மச்சான் எங்கள் அப்பா இவனை செருப்போல சேர்றான்னு சொல்லுவோம் ஆனால் அப்பங்கிட்டையும் உதவாங்கி பிள்ளைகிட்டையும் உதவாங்கின 2 பேர் இந்த நாட்டில் இருக்கான்னா பொன் ராதாகிருஷ்ணனும் எச் ராஜா 10 வருஷம் 5 வருஷம் ஒரு எரும மாடு 5 வருஷம் ஒரு பல்லு பழனிசாமி ஆட்சி நடத்தினாங்களா இல்லையா ஏண்டா நாய் மாதிரி கத்துறீங்க போங்கடா செத்து சாவுங்க வாழ்ந்தீங்கன்னா புரோஜனம் திமுக காரனாக இருந்தால் வாழணும் 96 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா கலைஞர் மாதிரி ஓகே நீங்கள்லாம் வாழவே கூடாது நாட்டுக்கு பாரம் சில்லற கில்லற வச்சுட்டு போயிருப்பானுங்கன்னு கல்லாப்பேட்டியை திறந்தால் நக்கி நாரடிச்சிட்டு போயிட்டாங்க 1 பைசா வைக்கல இங்கே தயாராகிற கேஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பழனிசாமி ஆச்சு கொள்ளை அடித்து 1,500 வச்சுருந்தாலும் பிஜேபிக்காரர் அவன் பூரா பெரிய பெட்டியெல்லாம் தூக்கி போட்டு சின்ன போட்டியில் 2,000 நோட்டு அடிக்கி உள்ளே பதுக்கிட்டான் ஒரு 160 பேர் தமிழ்நாட்டில் செத்து போயிட்டான் அந்த உயிரெல்லாம் மோடி பெற்று தருவானா அவங்க ஆத்தா பெற்று தருவானா எவன் பெற்று தருவான் அப்போ அறிவே இல்லாமல் ஆலோசனையே இல்லாமல் எவங்கிட்டையும் ஆலோசனை கேட்காம திடீர்னு பண்ணதோட விளைவு 2 இட்லி ஹோட்டலில் சொன்னால் ஜிஎஸ்டி போடுறீங்களே இடைய ஊர்த்தாலி அர்த்தவனுங்களே மனு தர்மம்
இந்து தர்மம், இந்து தர்மம் அது என்ன? இந்து தர்மம் நாங்கெல்லாம் புள்ள பெற்றிருக்கிறோம், ஆம்பளை பொம்பளை ரெண்டு இனம் தான், இதுக்கு மேலே என்ன இருக்கு? மதத்தால் ஜாதியால் எங்களை பிரித்து செருப்பு தைக்கிறவன் புள்ள செருப்பு தான் தைக்கணும், துணி துவைக்கிறவன் புள்ள துணி தான் துவைக்கணும், சேவிங் பண்ணுறவன் புள்ள சேவிங் தான் பண்ணணும், இப்படி தான்டா வச்சுருந்தீங்க. இதுதானே உங்கள் மனு தர்மம். நாங்கள் என்ன சொன்னோம்? செருப்பு தைக்கிறவன் புள்ள ஏரோப்ளைன் ஓட்டலாம் எங்கள் பெரியார் சொன்னார், துணி துவைக்கிறவன் புள்ள கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகலாம் எங்கள் அண்ணா சொன்னார், கார்பெண்டர் வேலை செய்கிறவன் புள்ள ஏரோப்ளைனை ஓட்டலாம், இந்திய இராணுவத்தில் அணுகுண்டும் வெடிக்கலாம், இது நாங்கள் சொன்னோம். ஆக அடிப்படையிலே உங்களுக்கு எங்களுக்கும் வேறுபாடு ஜாஸ்தி. அதனால தான் நீங்கள் இந்த காவின்றது, பாவின்றது, ராமர்ன்றது, லட்சுமணன்றது, புள்ளையார்ன்றது, இதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். இது எங்களுக்கு உங்களுக்கும் உள்ள வேறுபாடு. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 17 மாதம், இதுக்கு முன்னாடி 10 வருஷம் 5 வருஷம் ஒரு எரும மாடு, 5 வருஷம் ஒரு பல்லு பழனிசாமி ஆட்சி நடத்தினாங்களா இல்லையா? இன்னைக்கு 1033 கிலோமீட்டர் சென்னையில் மட்டும் காவானோன்றோம் உண்டா இல்லையா? 1033 கிலோமீட்டர், இதுதான் சென்னை வரலாற்றிலேயே காவா தோன்றதில் மிகப்பெரிய பட்ஜெட்டில் காவா தோன்ற அமைப்பு தமிழ்நாட்டில் அண்டன் தளபதியின் ஆட்சியில் மட்டும்தான் இப்படி ஒரு மெகா திட்டம். காவா தோணணும்னா கம்பி வாங்கணும், கான்ட்ராக்டுக்காரனு கூலி கொடுக்கணும், சிமெண்ட் வாங்கணும், ஜல்லி வாங்கணும், வாங்கணுமா இல்லையா? அதுவும் 1 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர்னா பரவாயில்ல, 1033 கிலோமீட்டருக்கு துட்டு வேணுமா இல்லையா? அப்போ வீட்டு வரியை ஏற்றணுமா இல்லையா? அதை தானே எங்கள் அண்ணன் தளபதி ஏற்றிருக்காரு. ஏண்டா நாய் மாதிரி கத்துறீங்க? இந்த 10 வருஷத்தில் ஒரே ஒரு காவால் அடுப்பு எடுத்தேன்னு சொல்லட்டோம் அதிமுககாரன், ஒரே ஒரு மேனுவல் கவரை மாற்றணும்னு சொல்லிட்டோம் அதிமுககாரன், ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பித்தளை கம்பி போட்டு பியூஸ் போட்டான்னு சொல்லட்டும், அந்த பாரில் இருக்கிற நட்டு போல்டை புதுசாக போட்டேன்னு சொல்லு. நீங்களே இப்போ இது நல்லா இருக்கும், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ன்னு ஒன்று இருக்குல்ல ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதில் நட்டு போல்டு போட்டு முடுக்குனா தான் அது ஒரிஜினல் பியூஸு, ஆனால் எல்லாம் கொக்கி மாதிரி அடித்து அதில் மாட்டி விட்டுருப்போம் அலுமினி கம்பியில், 1/2 hour பியூஸ் போச்சா இல்லையா? இப்போ நாங்கள் வந்து அவனெல்லாம் விடு, அவனெல்லாம் விடு, அவன் நம்மால் ஒரு கட்டிங் வாங்கி வை வர, நம்ம எல்லாத்துக்கும் ஆள் தலைவா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். இப்படி தான் வேலூர் மாவட்டத்தில் புளியங்குடின்னு ஒரு ஊரில் கூட்டத்துக்கு போனேன், 1/2 மணி நேரமாக யமகா வண்டியை வச்சுன்னு ஒருத்தன் அதிமுககாரன் உருன்னா நம்ம கட்சிக்காரெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டான், அவன் உருன்னே ஆட்டம், நானும் பேசுகிறேன், நான் பேசின பேச்சு தாளாமல் ட்ரிபிள்ஸு போய் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் விட்டு ஒருத்தன் செத்துட்டான், ரெண்டு பேரும் கால் போயிடுச்சு. அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு போச்சா? நம்மால் தடுத்திருந்தால் ஒரு ஓட்டு போயிருக்குமா? போகடா, செத்து சாவுங்க, வாழ்ந்து என்ன புரோஜனம்? திமுக காரனாக இருந்தால் வாழணும், 96 வயசு வரைக்கும் எங்கள் தாத்தா கலைஞர் மாதிரி ஒருத்த, நீங்கள்லாம் வாழவே கூடாது, நாட்டுக்கு பாரம். இப்படி பண்ணி அந்த பில்லரெல்லாம் இப்போ நம்ம சரி பண்ணியிருக்கோமா? மழை வந்தால் தேங்குன்னு தூக்கியிருக்குமா? இப்போ காவா கட்டி முடிச்சிருந்தாலும் இப்போ சிரமந்தான், எந்த சந்து ரோட்டில் போனாலும் டிராஃபிக் ஜாம் ஆகுது இல்லைன்னு சொல்ல. இதையும் உணர்ந்து எங்கள் அண்ணன் தளபதி அறிக்கை கொடுக்கிறார், நீண்ட கால சந்தோஷத்திற்காக இந்த தற்கால துன்பத்தை பொறுத்து கொள்ளுங்கள் தமிழக மக்களே. சொன்னாரா இல்லையா? வந்தோம் 7 மே வந்தோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் கேஸ் இருந்ததா, பெட்டில் இடம் இருந்ததா, ஆம்புலன்ஸுக்கு டீசல் போடுறதுக்கு வக்கு இருந்ததா சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வந்தோம்? வந்து சில்லற கில்லற வச்சுட்டு போயிருப்பானுங்கன்னு கல்லாப்பேட்டியை திறந்தான், நக்கி நாரடிச்சுட்டு போயிட்டானுங்க, 1 பைசா வைக்கல. 7ஆம் தேதி வந்தோம், என்ன பண்ணோம்? நாங்கள் கேட்டோம் பல்லு பழனிசாமி கிட்ட, யோ கொரோனா வந்துருச்சியா, யாரும் வேலைக்கு போகல, 2 வருஷம் வீட்டில் இருக்கிறோம், தயவுசெய்து ஒரு 5000 ரூபா கூடிய அரிசியாவது பொங்க வச்சு சாப்பிட்டோம், பணம் யார் வச்சுருக்கிறான் கேட்டானா இல்லையா? அப்போ தான் சொன்னார் எங்கள் தளபதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனா பணம் 4000 ரூபா தரும். இவர் சொல்லுவார் எதிர்கட்சியில் இருப்பார், கொடுக்க மாட்டார், நாங்கள் கொடுத்தா நாங்கள் தான் கொடுக்கணும், பணம் இருந்தால் கொடுக்க மாட்டோமா கேட்டானா இல்லையா திமுககாரன்? நாங்கள் எப்போ தரோன்னு சொன்னோம்? 3 ஜூன் 3ஆம் தேதி 4000 ரூபா பணம் தரோன்னு சொன்னோம். எப்போ சொன்னோம்? 3 ஜூன் கொடுத்தது எப்போ ராசா கொடுத்தோம்?
மே மாசமே 2000 ரூபாய் கொடுத்தா இதுதான்டா ஐயா கலைஞரோட புள்ளை இதுதான் கலைஞரோட புள்ளை மே மாசம் சொல்லிட்டு காசு இல்ல கொஞ்ச நாள் பொறுன்னு சொல்லிருக்கலாம் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்கணும்னு தாத்தா கலைஞர் சொல்லிட்டு போயிருக்கார் எங்க அண்ணன் தலைபதி மே மாசம் 2000 ரூபாய் கொடுத்தார் ஜூன் மாசம் பணம் கொடுத்துட்டோம் கேஸ் இல்லை இங்கே தயாராகிற கேஸ் எல்லாம் ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பழனிசாமி ஆட்சியில் நேராக டெல்லிக்கு ஃபோன் அடித்தார் மோடி மோடி கொரோனா காலத்தில் நிறைய தாடி வளர்ந்து போயிடுது என் ஊரில் தயாராகிற கேஸ் ஆந்திராவுக்கெல்லாம் போச்சுன்னா உன் தாடியை சேவிங் பண்ணிவிடுவேன் என் ஊர் கேஸு எனக்கு தான் வரணும் கேஸை நிப்பாட்டினம்மா கேஸ் வந்துதா ஜிஹெச் வாசலில் சிரிப்புக்கு சொல்லலை ஜிஹெச் வாசலில் 155 ஆம்புலன்ஸ் இருந்ததா அந்த ஆம்புலன்ஸ்லேயே காசு கொடுத்து வாங்கின கேஸோடு உயிரோடு இருந்தானா எல்லாரையும் காப்பாற்றணுமா இப்போ பெட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதா இது யார் அப்போ வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நடக்கும் 2 வருஷம் நீங்கள் இருந்தீங்க இப்படி ஏதாவது தடுத்தீங்களா ஏன் நாங்கள் வந்தவொடனே என்ன பண்ணோம் பல்லு பழனிசாமி என்ன சொன்னான் தனியார் ஆஸ்பத்திரியெல்லாம் மூடுன்ட்டான் கொரோனா வந்தவுடனே தனியார் ஆஸ்பத்திரிலாம் மூடு யாராவது வைத்தியம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு சீல் வச்சுருவேன் சொன்னா இல்லையா இந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஆஸ்பத்திரி இல்லை அந்த பக்கம் இருக்கிற ஆஸ்பத்திரியும் இல்லை நாங்கள் வந்தோம் ஆஸ்பத்திரிலாம் தரடாம திறந்துட்டானா கிளினிக்கு போனீங்களா ஜுரமா பாராசிட்டமால் 4 போட்டால் போயிடுச்சா தலைவலியா டோலோ 650 4 போட்டால் போயிடுச்சா பாதி பேர் டைல்யூட் ஆகிட்டானா மீதி பேர் சிக்கானவெல்லாம் நர்சிங் ஹோம்லேயே வைத்தியம் பார்த்துக்கினானா ஆஸ்பத்திரி காலி ஆயிடுச்சு கேஸும் மிச்சம் ஆயிடுச்சு அந்த கொரோனாவில் கிட்டத்தட்ட செத்து போனவங்க 36,000 பேர் எவ்வளோ 36,000 36,000 குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அப்பனும் மாத்தாலும் அண்ணனும் தங்கையும் இறந்து விட்டார்களே எடப்பாடி பழனிசாமி பல்லு பழனிசாமி புறம்போக்கு பழனிசாமி அந்த உயிர்களை எல்லாம் உன்னால் திருப்பி பெற்றுத்தர முடியுமா அவர்களை பற்றி நீ சிந்தித்தாயா என் தலைவன் தளபதி சிந்தித்தார் அப்பதான் 2 பேர் அதில் ஒருத்தர் செத்து போயிட்டாங்களா அந்த குழந்தை பேரில் 3 லட்சம் டெபாசிட்டு அது 21 வயசு வரைக்கும் படிக்கலாம் 21 வயசானால் அது வட்டியோடு சேர்த்து எடுத்து கல்யாணம் பண்ணியும் ஜாலியாக குடும்பம் நடத்தலாம் எங்கள் அண்ணன் தளபதி சொன்னேன் அப்போ தான் 2 பேரும் செத்து போயிட்டாங்களா 5 லட்சரூபா டெபாசிட் பண்ணுவோம் 21 வயசு வரைக்கும் படிக்கலாம் வட்டி எடுத்து எது ஒன்றா பண்ணலாம் 21 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் ஆகிட்டு ஜாலியாக குடும்பம் நடத்தலாம் எவன்டா சொல்லுவோம் இந்தியாவில் எவனாவது சொன்னானா இதை நாங்கள் சொன்னோம் அதையும் தாண்டி இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போனார் போய் டாக்டர்லாம் கேட்டார் என்னையா எல்லாம் ஒரே முகமூடியாக போட்டிருக்கீங்க இது பிபி கிட்டு சார் இது எதுக்கு இது கொரோனா பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு நாங்கள் போட்டுக்கிட்டு போகிற ட்ரெஸ்ஸு அப்போ எனக்கும் ஒன்று கொடுன்னார் டாக்டர்லாம் அறந்து போயிட்டான் ஏங்க உங்களுக்கு 68 வயசாகுது உடம்பில் சதை கூட ஒன்றும் கிடையாது கொஞ்சோண்டு சதை கொஞ்சோண்டு எலும்பு கொஞ்சோண்டு ரத்தம் நம்ம தளபதி உடம்பில் பழனிசாமியை வெட்டி போட்டால் 6 ஊர் சாப்பிட்லாம் இல்லையா கொஞ்சம் சதை கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் ரத்தம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் உயிர் போயிடும் போகக்கூடாதுன்ட்டான் டாக்டரு எங்கள் தலைவர் சொன்னார் அந்த கொரோனா பேஷண்ட்டை பார்த்தா என் உயிர் போயிடும்னா நான் சாபத்தையார் அவனை பார்ப்பேன்னு பிபி கிட்டு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போன இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி போனோமா இல்லையா சார் போனோமா இல்லையா எவனாவது போனானா நரேந்திர மோடி போனாரா 71 மந்திரி இருக்கான் டெல்லியில் அவன் போனானா பழனிசாமி போனானா ஓ பன்னீர்செல்வம் போனானா அவகிட்ட 31 எரும மாடு இருந்தானே அவன் போனானா எவனும் போல இந்தியாவிலேயே கொரோனா பேஷண்ட்டை பார்த்து உங்கள் முதல்வர் நான் வந்திருக்கிறேன் கொரோனாவை விரட்டுவேன் உன்னை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று சொன்ன ஒரே முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதி பண்ணிட்டுமா அப்புறம் என்னாச்சு காசு இல்லை டிமானிசேஷன் 500,000 செல்லாது ஏண்டா செல்லாது யாராவது கேட்டியாடா இல்லை இப்போ 1,500 செல்லாதுன்னு அறிவித்தா என்ன நடக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதிகிட்ட இருக்கிற காசெல்லாம் செல்லாமாயிடும் தீவிரவாதிகிட்ட இருக்கிற காசெல்லாம் செல்லாமாயிடுச்சுன்னா தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் பதுக்கல்காரங்கிட்ட இருக்கிறதெல்லாம் செல்லாமாயிடும் சொன்னாரா இல்லையா மோடி சொன்னாரா இல்லையா சார் சொல்லி தானே அதை க்ளோஸ் பண்ணார் சாயந்தரம் 7:30 மந்திரியெலாம் பிடிச்சி அடித்து வச்சுட்டு ஊராலாம் சொன்னார் 1,500 செல்லாதுன்னு அன்றைக்கி தான் என் சின்ன பொண்ணுக்கு நிஸ்தாம்பலம் 7:30 சொல்லிட்டான் 5.5 லட்சரூபா கடன் வாங்கி வச்சுருக்கேன் கல்யாணத்துக்கு 5.5 லட்சமும் செல்லாது ஏண்டா ஊர் தாலியார்த்த மோடி மொத்தமாக செல்லாதுன்னு சொன்னல சரி நீ சொல்லி இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகுது 5,000 1,500 ஒழிச்சிட்டிங்க
ஓஞ்சி போச்சு. காஷ்மீர்ல குண்டு வெடிக்காம இருக்குதா? பாகிஸ்தான்ல சுடாம இருக்கானா? தீவிரவாதம் நடக்காம இருக்குதா? நடக்குது. ஆக மொத்தமே எவ்வளவு தெரியுமா? அந்த 1500 செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுல எவ்வளவு பிடிச்சாங்க தெரியுமா? கடைசியில 41 கோடி மட்டும்தான் பிடிச்சாங்க, மிச்சம் எல்லாம் பேங்குக்கு வந்துருச்சு. அந்த 41 கோடியை பிடிக்கிறதுக்கு நரேந்திர மோடி சர்க்கார் செய்த பணம் எவ்வளவு தெரியுமா? அந்த 2000 நோட்டு அச்சடிக்கா 4100 கோடி. 41 கோடி வர்றதுக்கு 4100 கோடி ரூபாய் அடிச்சு 2000 நோட்டை பிரிண்ட் பண்ணாங்க. அடிச்சிங்க, தப்பு சொல்ல. எனக்கு கூட பார்க்கறதுக்கு ரோஸ் கலர்ல அழகா இருந்தது இல்லையா? இருந்ததா? என்ன சொன்னீங்க? தீவிரவாதியெல்லாம் ஒழிஞ்சிருவான்னு சொன்னீங்க. இப்போ எங்கப்பா அந்த 2000 ரூபா நோட்டு? உங்கள் எல்லாரையும் தான் கேட்குறேன், ஆத்தா தாய்மாரை கூட கேட்குறேன். எங்கன்னா 2000 ரூபா பார்க்குறீங்களா? அந்த ரோஸ் கலர் நோட்டு நம்ம கண்ணில் இருக்குதா? ஏன் கொள்ளை அடித்து 1500 ரூபா வச்சுருந்தான்ல பிஜேபிக்கார, அவன் பூரா பெரிய பெட்டியெல்லாம் தூக்கி போட்டு சின்ன பொட்டியில் 2000 ரூபா நோட்டு அடிக்கி உள்ளே பதுக்கிட்டான். அதனால் காணும். சரி, இந்த 1500 செல்லாதுன்னு சொன்னார் மோடி, அதனால் ஒரு 160 பேர் தமிழ்நாட்டில் செத்து போயிட்டான். அந்த உயிரெல்லாம் மோடி பெற்று தருவானா? அவங்க ஆத்தா பெற்று தருவாளா? எவன் பெற்று தருவான்? அப்போ அறிவே இல்லாமல், ஆலோசனையே இல்லாமல், எவங்கிட்டையும் ஆலோசனை கேட்காம திடீர்னு பண்ணதோட விளைவு அது போச்சா? அடுத்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டின்னா கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் தானே? அதுக்கு அர்த்தம் நான் அவ்வளோ தூரம் படிக்காதவங்க. ஜிஎஸ்டின்னா தானே கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ்ன்னு என்னங்க? பெரிய பெரிய பொருள் போனதுனங்க கூட்ஸு. 2 இட்லி ஹோட்டலில் துண்ணா ஜிஎஸ்டி போடுறீங்களே, அட இடைய ஊர்த்தாலி அர்த்தவனுங்களே. கூட்ஸுக்கு தானேங்க வரி போடணும். 2 இட்லி ஹோட்டலில் துண்ணா வரி போடுறீங்களே, நியாயமாடா? அது வந்துதா? இதெல்லாம் வந்து என்னாச்சு? சின்ன சின்ன பாலிஷ் பட்டுற, ஸ்டீல் பட்டுற, சின்ன சின்ன கடை, இதில் சுவிட்ச் பாக்ஸு கடை, நட்டு போல்டு கடை, டர்னர் கடை, இதெல்லாம் ஒரு 5000 கம்பெனி மூடிட்டாங்க. மூடி போச்சு. கொரோனாவை தேச்சிட்டோம். கொரோனா காசு 4000 கொடுத்துட்டோம். பால் விலையை குறைச்சிட்டோம் இல்லையா? இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், மக்களை தேடி முதல்வன், எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ காசு ஓணும், நாட்டை ரன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்? வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிக்காரெல்லாம் போய் கூப்பிடணும் இல்லையா? அதானே உண்மை. அதுக்கு தளபதி கிளம்புறார். எங்கே அண்ணன் கிளம்புறீங்க? துபாய்க்கு போகிறேன். ஏன் போகிறீங்க? தொழில் முதல்வர்களை பார்த்து அவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கினா 5000 பேருக்கு வேலை கிடைச்சா அதனால் பொருளாதாரம் உயரும், காசு வரும், கம்பெனி நடக்கும், இதுக்கு போகிறேன்னு சொன்னார். எப்படி போனார்? சட்டமன்றம் நடக்குது, பட்ஜெட் போடுறாங்க, லாஸ்ட் நாள் சிஎம் பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் எப்போ பதில் சொல்கிறார்? 2:30 பதில் சொல்கிறார். 3 மணிக்கு சட்டமன்றத்துலேருந்து கிளம்புறார். 4:10 ஃப்ளைட்டு. 3 மணிக்கு கோட்டையிலேருந்து கிளம்புனா 4:10 ஏர்போர்ட்டில் இருக்கணும். ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா இவர்? அங்கேருந்து கோட்டையிலேருந்து கிளம்பி நேராக டி நகரில் வந்து நின்றுட்டார். எப்போ 4:10 ஏர்போர்ட்டுப்பா, ஃப்ளைட்டு கிளம்பிடும்பா, 3:00 இங்கே வந்து நிற்கிறேன்னா நான் போய் வர்றதுக்கு 4 நாள் ஆகும். அதுக்குள்ளே டி நகரில் நடக்கிற மழைநீர் கால்வாயை 8 பார்த்துட்டு வந்து போகிறேன்னு சொல்லி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாமல் துபாய்க்கு ஃப்ளைட் ஏறின ஒரு முதல்வர் தமிழ்நாட்டில் உண்டென்றால் எங்கள் லண்டன் தளபதி. போயிட்டோம், ஷேக்கெல்லாம் பார்த்து ஷேக் பண்ணிட்டோம், துட்டுலாம் எத்தாந்துட்டோம், எல்லாம் கையெழுத்து போட்டான். எங்காலும் அங்கே போய் கோட்டு சூட்டு போட்டவுன்னா நான் எனக்கே போகாமல், நான் தான் 64 வயசில் ரொம்ப அழகாக இருக்கிறேன். நான் திமுரு, இந்த மண்டல குழு தலைவரை கேளுங்க, 64 வயசு நான் ஒத்துக்கவே மாட்டார். எனக்கு அவ்வளோ திமுரு. அவர் துபாயில் போய் சேக்கு பக்கத்தில் உட்காந்து கால் மேலே கால் போட்டவுடனே தான் எப்போ நம்மளை விட அழகம் ஊரில் நம்ம அண்ணன் தளபதி தான் போகுதுன்னு நினச்சேன். கையெழுத்து போட்டாரா? 6,7500 பேருக்கு வேலை வந்துதா? அவ்வளோ கையெழுத்து போட்டா? போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து வரலங்க. அங்கே தான் இருக்கார். இங்கே இருக்கான்ல ஒருத்தன், அண்ணாமலைன்னு ஒருத்தன், இந்த பிஜேபிக்கு தலைவரா? ஏங்க அவனை பார்க்குறீங்களே, மூஞ்ச இன்னா தான் தோணுது உங்களுக்கு சொல்லுங்களேன். எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அப்போ ஆம்பளையான்னு பார்த்தா ஆம்பளையாக இருக்க மாட்டான், பொம்பளையான்னு பார்த்தா பொம்பளையாக இருக்க மாட்டான், ஓ அவனாக இருப்பானான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டேன்றான். அவன் எப்படி தாங்க? இல்லை அவங்க அம்மா பெத்துச்சா, ஆனக்கென காட்டில் கக்கிடுச்சான்,
எனக்கு தெரியலங்க. ஏண்டா நீ ஒரு ஐபிஎஸ்னு வேற சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இப்போ இந்த வடநாட்டிலேருந்து வந்தான், அவன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி செக் பண்ணாங்கல்ல கவர்மெண்டில், வடநாட்டிலேருந்து வந்துக்கிறவன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி செக் பண்ணாங்கல்ல சார், முத யாரோட சர்டிஃபிகேட்டை செக் பண்ணணும்னா அண்ணாமலை சர்டிஃபிகேட்டை வாங்கி தான் செக் பண்ணணும். ஒரு ஐபிஎஸ் படித்தான்னா அறிவு இருக்கணும், அம்மா பால் குடிச்சிருந்தான்னா கொஞ்சம் நெஞ்சம் சுய புத்தியாவது இருக்கணும், ரெண்டுமே இல்லைங்க. அவன் சொல்கிறான், இங்கிருந்து துபாய்க்கு போனார் ஸ்டாலின் அவர்கள், 6000 கோடி ரூபாயை அங்கே கொண்டு வந்து பதுக்குவதற்கு போய்விட்டார். அடிங்கம்மால அப்படிதாங்க சொன்னான், 6000 கோடி எடுத்து போய் துபாயில் பதுக்க போயிட்டாராம். அப்போ தான் நான் கேட்டேன், டேய் நாங்கள் சித்தரஞ்சன் சாலையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பணும், 2:45 கோட்டையில் கிளம்பணும், 3:30 டி நகரில் நிற்கிறோம், 4:10 ஃப்ளைட்டு, இங்கேருந்து வீட்டிலேருந்து போக 25 நிமிஷம், இந்த இடைப்பட்ட காலத்தில் 6 கோடி போ எடுத்துன்னு போனதாகவே வச்சுக்க, 6 கோடி எடுத்துகிட்டு போகிறோம், அங்கே வீட்டு வாசலில் நிற்கிற போலீஸ்லாம் எங்கள் போலீஸு பிடிக்காது, ஏர்போர்ட்டு வரைக்கும் எடுத்துன்னு போகலாம், எங்கள் போலீஸு பிடிக்காது. அந்த 6000 கோடியை நாங்கள் எடுத்துன்னு போனால் ஏர்போர்ட்டு உள்ளே இருக்கிற போலீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போலீஸ் தானே, அந்த போலீஸு முட்டைக்கு மயிராடா பிடுங்குச்சு அண்ணாமலைன்னு கேட்போனா கேட்க மாட்டோம். 6000 கோடி எத்தும் போகிறேன் சார், புடிடாட்டா படிக்க பால் தளபதி எத்தும் போனார், 6000 கோடி நாங்கள் பிடிச்சோம். நீ சொல்கிற நீ கோத்தாளுக்கு ஒரிஜினலாக பிறந்தவன் சொல்லுவோம், புறம்போக்கு 6000 கோடி எடுத்துகிட்டு போனார், யாரை பார்த்து நான் சொல்கிறேன், அறிவு வேணா உனக்கு. இப்போ என்ன பண்ணுறான் முந்தனத்து, இது இல்லை சார் நம்ம குவாட்டர் பாட்டில் இல்லை அந்த மூடியில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம மீன் விற்கிற பூ விற்கிற ஆயாலாம் காடவளுக்கு வச்சுருப்பாங்கல்ல, பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் காட்டுறேன், இப்போ கீழே வச்சுக்கிறேன், கொளுத்தாத வச்சுக்கிறேன், அந்த காடவளுக்கு பார்த்துக்கிறீங்களா இல்லையா சார், குவாட்டர் ஆப்பில் போட்டால் டக்குன்னு ஓட்டை விடும், ஏன் சொல்லி அது அலுமினி மூடி, அதில் திரி போட்டு வளக்கு வைப்போம், அது பேர் வழக்குங்க. இதை இவனுங்களே பிஜேபி காரனங்கிட்டே ஊருக்கு 2 வழக்கை கொடுத்து அங்கங்கே தூக்கி போட சொல்லிட்டு அதுக்கு என்ன பேர் தெரியுமா, பெட்ரோல் குண்டு வீச்சு. டேய் இது எடப்பாடி ஆட்சி இல்லை, போன வருஷம் ஒருத்தன் அது மாதிரி தான் பண்ணான், அவன் வீட்டில் அவனே காடை வழக்கை தூக்கி போட்டு என் வீட்டில் பெட்ரோல் குண்டு வச்சுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாதுகாப்பு கேட்டான், அதையும் எடப்பாடி போலீஸ் பிடிச்சிது இல்லையா. இப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, உடனே ஒரு நாள் அதே மாதிரி ஒரு காடை வளர்க்க ஒரு கோட்டு ஒரு கட்டிங் சாப்பிட்டான் ஒருத்தன் டி நகரில், ஆமாங்க கோட்டை சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போயிருப்பான், கட்டிங் கூட போட்டவொடனே அதே மாதிரி ஒரு காடை வளர்க்க வாங்கி கமலாலயத்து மேலே போட்டான், காடை வளர்க்கு கீழே வந்து எழுது, போலீஸ் என்ன சார் பண்ணணும், இல்லை நீ உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, தம்பி நீ என்ன பண்ணுவ போய் டக்குன்னு தண்ணி ஏற்றி ஊற்றி அந்த வழக்கு அவிக்கவே இல்லையா, இதை தானே போலீஸ் செய்யும், பெட்ரோல் குண்டு கமலாலயத்தில் வீசினார்கள், தடயத்தை அழிப்பதற்காக காவல்துறை தண்ணீர் ஊற்றி அவித்து விட்டது. ஆடா புறம்போக்கு, நீ ஐபிஎஸ் அடா, நீ போலீஸுக்கு பச்சவனடா, நாய போலீஸுக்கே வெக்க கேடுறா, எரிஞ்சா தண்ணி ஊற்றி அவிக்கணுன்றது விதிடா, நாங்கள் தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டோம், எல்லா பூத்து கமிட்டியும் போட்டு விட்டோம், 25 எம்பி வரும் தேர்தலில் நாடாளுமன்றத்துக்கு செல்வோம் சொல்றேன்ல, ஒரு எம்பிக்கு 5 லட்சம் பேர்னு வச்சுங்க, 25 × 5 எவ்வளோங்க, எவ்வளோங்க 125 லட்சம் பேர், அப்போ 1 கோடியே 25 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் தான் 25 எம்பி வர முடியும். அட புறம்போக்கு அண்ணாமலை, அதில் ஒரு 10,000 பேர் அந்த கமலாலயம் வாசிப்பில் நிற்க வைக்கலாமா இல்லையா, எங்கள் அறிவாலயம் இருக்குங்க, எங்கள் அறிவாலயம், அது மாதிரி எவனா காடை வழக்கத்தின்னு உள்ளே போக முடியுமா சார், உங்களை தான் கேட்குறேன், போக முடியுமா முடியாதா, போக முடியாது, ஏன் முடியாது, நாங்கள் அங்கே தொண்டர்படை வச்சுருக்கிறோம், கட்சி ஆஃபீஸ்னால் அதில் 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், எல்லாம் இருக்கும், அதில் வேலை செய்கிற ஆள் இருப்பாங்க, வேலை செய்கிற ஆள் போயிட்டால் 20 தொண்டர்படை அங்கே நிற்கும், அதான கட்சி ஆஃபீஸு. அட புறம்போக்கு அண்ணாமலை, கமலாலயம் ஆஃபீஸ் வச்சுக்கிறல, நரேந்திர மோடி காஸ்தரார், அமித்ஷா காஸ்தரார், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் காஸ்தரார், அதுக்கு ஒரு வாட்ச்மேன் போடுறதுக்கு வக்கு இருக்கணுமா இல்லையா, ஒரு வாட்ச்மேனும் இல்லாமல் ஒரு குடிகாரன் போய் காடவளுக்கு அடிப்பானா, அது நீ பெட்ரோல் குண்டுன்னு சொல்லுவியா, அதுக்கு எங்கள் போலீஸ் போய் விசாரணை பண்ணும், எந்த ஊர்லடா நியாயம், இது தகுமா உனக்கு. இப்போ என்ன சொல்கிறான், நேற்று சாயந்தரம் ப்ரெஸ்ஸுக்காரெல்லாம் போய் பேட்டி கேட்குறான், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, அவர் நம்மளுக்கிறார் இல்லை செந்தில் பாலாஜி, அவர் தான் இவனுக்கு விரோதி, ஏன்னா அரவக்குறிச்சியில் இவன் திருப்பி நிற்க வச்சு ஆப்பிடிச்சவர் அவர் தான், அரவக்குறிச்சியில் இவன் தேர்தலில் நின்னால சார்,
இவன திருப்பி நிக்க வச்சு எவ்வளவு குத்த முடியுமோ குத்தி அமிச்சவர் நம்ம செந்தில் பாலாஜி. அந்த கடுப்பை வெளியே சொல்லாம, அந்த கடுப்பை வெளியே சொல்லாம கோயம்புத்தூரில் தற்கொலை படை தாக்குதல். நீங்க டிவியில பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல பார்த்துருக்கீங்க, கார்ல அந்த மாருதி ஆம்னி இருக்குல்ல சார், அதில் சிலிண்டர் போட்டு ஒரு பெல்ட்டு போட்டு தான் கேஸில் ஓட்டுவோம். அந்த பெல்ட்டு பழைய பெல்ட்டு போல, அது ஸ்பீடு பிரேக்கரில் ஏறி இறங்கணும்னு ஒரு சிலிண்டர் ஒன்றும் இடித்து வெடிச்சிருச்சு. போலீஸு விசாரணை பண்ணுது, எட்டு பேரை ஆஃப் த ரெக்கார்டாக விசாரிக்கிறாங்க, ஆறு பேரை கைதியாக பிடிச்சி விசாரிக்கிறாங்க. போலீஸு உலகத்திலேயே சிறந்த போலீஸ்னா தமிழ்நாடு போலீஸ்னு பேர் வாங்கின போலீஸு. அது அஞ்சு வருஷம் மக்கி போயிருந்தது, ஆம்பளை தளபதி வந்து அது ஆண்மையுள்ள போலீஸாக ஆக்கிட்டார். விசாரிக்கிறோம், இவன் சொன்ன இவன் யார் நீ கேட்குறியே. முதலமைச்சர் இதுவரை பதில் சொல்லவில்லை. புட புறம்போக்கு 500,000 செல்லாதுன்னு நாங்கள் ஒப்பம் மோடி அவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாடா பண்ணான் நாயை, அவனை போய் கேளுறா. நான் ஆட்சிக்கு வந்தா 200,000 பேர் வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னான் உங்கள் மோடி, ஏண்டா கொடுக்குறேன் நம்ம தாடியை பிடிச்சி ஆட்டுறான் அண்ணாமலை புறம்போக்கு. இங்கே வந்து எங்க நோன்ற, அது மனித வெடிகுண்டு தற்கொலை படை தாக்குதல். ஒருவேளை அது வெடித்திருந்தால் திமுகவின் ஆட்சி போயிருக்கும். ஏய், இங்க இருக்கிற முடியல, இதுக்கு கீழே இருக்கிற முடிய கூட புடுங்க முடியாது, உங்களால் மயராண்டி சொல்லி வச்சுட்டேன். ஆட்சி யாரா கொடுத்தது எங்களுக்கு? ஒப்ப மோடி கொடுத்தானா, அமித்ஷா கொடுத்தானா? கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீ சொல்வது என் தாய்மார்களுக்கு புரிந்திருந்தால் அண்ணாமலையை செருப்பால் அடித்திருப்பார்கள். ஆட்சிக்கு வந்துடும் சொல்ற, நாங்கள் விசாரிக்கிறோம். அதுக்கு மந்திரி சொல்றாரு பதில், பத்திரிகாரன் போய் நீட்டான். இதே முந்தனத்து சொல்றான், பத்திரிகைக்காரர்கள் என்ன, சாராயம் வித்து பிழப்பு நடத்தும் மந்திரிக்கு இவ்வளவு கொடுப்பு இருந்தால் பத்திரிகை நடத்தும் எங்களுக்கு எப்படி கொடுப்பு இருக்கும்? முந்தனத்து நேத்து சொல்கிறான், ஏண்டா பத்திரிக்காரெல்லாம் குரங்கு மாதிரி தாவரன்றான். எதுடா உண்மை சொல்லு, சொல்கிறது ஏதாவது உண்மையாக இருக்கணுமா இல்லையா? முந்த நேத்து ஒன்று சொல்கிற, நேத்து ஒன்று சொல்கிற, நீங்கள் தான் ஸ்வீட்டு தீபாவளி ஸ்வீட்டு கொடுக்கலங்க, அது சாம்சங் ஃபோன் வச்சு கொடுத்த புறம்போ கண்டாமலை. அறிவு இருக்கவனா உனக்கு? 300 ரூபா அறிவாலயத்துக்கு பிச்சை எடுத்து என்ன பேட்டி கேட்குறீங்களான்னு கேட்டவன் அண்ணாமலை, உண்டா இல்லையா சொல்லுங்க. நீங்க எப்பா 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 அந்த போட்டோ காட்டுற பின்னாடி அனுப்பு, உன் போட்டோலாம் நான் பெரிய போட்டோ காட்டுவேன், போன உடச்சிருவேன், எடுத்துட்டு போக சொல்லு. ஓ அதை வாங்க, அந்த போட்டோவை போ பின்னாடி போ, சொல்லணுமா இல்லையா? பத்திரிக்காரன் கேட்குறான், பதில் சொல்லணும்னா சிரிப்பான், இவனுக்கு பதில் சொல்ல தெரியாதுன்னா அழுவான். இப்போ இன்னைக்கு சொல்கிறான், ஆ என்ன சொன்னான் இன்னைக்கு? இப்படி தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆ நாய் பேய் சாராயம் விற்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா? எப்பா அண்ணாமலை எச்சக்கல நாயை, இங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குல்ல, அங்கே ஒரு சாராயம் விற்கிற மந்திரி இருக்கிறான், அவன் பொம்பளை மூத்திரத்தேடா விற்கிறான். அங்கே ஒரு மந்திரி இருக்கான் இல்லைங்க சாராயம் விற்கிறதுக்கு? மராட்டியத்தில் எச்எஸ்ஓர் சாப்பிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, அங்கே ஒரு சாராயம் விற்கிற மந்திரி இருக்கானா இல்லையா? 19 ஸ்டேட்டில் ஆட்சி பண்ணுறீங்களே, எல்லா ஸ்டேட்லேயும் கலால்துறை மந்திரி இருக்கானா இல்லையா? அவனெல்லாம் சாராயம் விற்க வாடான்னு சொல்லிட்டு வாடா. அடுத்த நாள் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி சாராயம் விற்க மாட்டார். சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கணுமா? அவனாங்க சாராயம் வைத்து பொழப்பு நடத்துகிறவன் என்னடா? எங்கள் பொன் பண்ணி அண்ணன் சொன்னார், ஏம்மா இப்போ எல்லாரும் ஓசியில் தானம்மா பஸ்ஸில் போகிறீங்கன்னு தானே கேட்டார். அப்படி தான் யதார்த்தமாக மைக்கில் கேட்டார், அம்மா இப்போ எல்லாம் ஓசியில் தானம்மா பஸ்ஸில் போகிறீங்க, சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டால், ஓசியில் போகிறாங்களா? நீ போகிற கார் ஓசி, அதுக்கு போகிற டீசல் ஓசி, எல்லாம் ஓசி தான், அதுக்கேற்று நாங்கள் வேலை பார்த்துங்கிறோம். சரி நீ யார் இதெல்லாம் கேட்குறல்ல? அண்ணாமலை நான் கேட்குறது ஒன்று, நீ பஞ்சாயத்து கவுன்சிலராக இருக்கணும், இல்லை பஞ்சாயத்து தலைவராக இருக்கணும், ஊராட்சி மன்ற கவுன்சிலராக இருக்கணும், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கணும், இல்லை எங்கள் நேதாஜி கணேசன் மாதிரி ஒரு சேர்மனாக இருக்கணும், இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும். ஒரு வயிறுக்கும் புரோஜன் இல்லாத இவர் கேட்பாராம், இவருக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம். போடா எச்சக்கலை நாதார், அறிவு வேணாடா உங்களுக்கு? கேட்கறதுக்கு ஒரு அறிவு வேணாம், ஒரு கட்சி வேணாம். நீ அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா? இல்லை, கேட்க வேண்டியவன் கம்மன் இருக்கிறான். ஆக இந்த இந்த ஆட்சியில் என்ன பண்ணுறான்? சாமிக்கு எதிரி நாங்கள், சாமிக்கு எதிரானவர்கள் நாங்கள், நாங்கள் சாமிக்கு எதிரானவரா? இப்போ வரப்போகிறார் மந்திரி பார், எப்படி வருவார் பார், அவரே சாமி மாதிரியே வருவார். ஊரில் எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி என்னை நல்லா வச்சிரு,
சாமி எனக்கு சாப்பாடு கொடுத்து யாரை வேண்டாம் சாமியை வேண்டாம் அந்த சாமிக்கே ஒழுங்கா சாப்பாடு போடுற சாமி தான் எங்க பி கே சேகர் பாபு மாசத்துக்கு ஒரு வாட்டி பூஜை நடக்காத கோயில் இருந்தது வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூஜை நடக்காத கோயில்லாம் இருந்தது எல்லா கோயிலையும் சுத்தம் பண்ணி சுண்ணாம்படிச்சு கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த கோயிலெல்லாம் ஒரு கால பூஜை நடக்கணும்னு சட்டம் போட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்துறாரா இல்லையா கோயிலெல்லாம் அன்னதானம் போடுறாரா இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் 300 கோடிக்கு திட்டப்படி அது திருப்பதி மாதிரி ஆக போகுது திருப்பதி மாதிரி போனால் ஆன்லைனில் டிக்கெட்டு புக் பண்ணால் அங்கே டக்குன்னு சாமியை பார்த்துட்டு திருச்செந்தூர் கோயிலில் கடலில் குளிச்சுட்டு ஊடு வந்து சேர்றதுக்கு திருச்செந்தூர் கோயிலே திருப்பதி கோயில் மாதிரி ஆக்கிறது எங்கால் இருக்காரு ஆக நாங்கள் கோயிலுக்கு விரோதி வேணா இல்லை அப்புறம் ஏன் எங்களை சொல்கிறீங்க அண்ணாமலையை வச்சு கொடுக்க குடிசல் கொடுக்குறான்னு பார்த்தீங்க தமிழிசை சவுந்தரராஜன் அண்டமாவை கொஞ்சம் நாள் வச்சுருந்தாங்க இங்கே இப்போ அது பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவுக்கு கவர்னர் ஓவர் டைமாக பாண்டிச்சேரிக்கு ஒரு கவர்னர் ஒரு ஷிஃப்ட் பார்த்தாவே டயர்டாயிடும் அக்கா ஏற்கனவே எப்போ பார்த்தாலும் 5 மாதம் கர்ப்பம் மாதிரியாகவே இருக்கும் முஞ்சி வேலை செய்ய தெரியாது இல்லையா அது ஒரு ஷிஃப்டே கஷ்டங்க டபுள் ஷிஃப்ட் கொடுத்துருக்குறான் தெலுங்கானாவில் பாரு பாண்டிச்சேரியில் பாருங்க அந்த அக்கா என்ன சொல்ல அங்கே வேலை பார்க்கல ஒழுங்கா அங்கே நம்ம ரெட்டி இருக்காருல்ல பட்டீர்னு வச்சுருக்காரு அந்த பக்கம் போகிறதில்ல பாண்டிச்சேரிக்கு போயிட்டு இருக்குது இல்லை இல்லை ஆ பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு அது என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழ்நாட்டில் மூக்கையும் உடைப்பேன் வாளையும் உடைப்பேன் மதுரை வாயிலில் இப்போ உட்காருப்பா அவர் உட்கார வைக்கிறாங்கப்பா மதுரை வாயில் தொகுதியில் மூக்கன் நோய்ச்சி தான் தமிழக்கா பட்டீர்னு கன்னத்தில் வச்சாங்களா தூத்துக்குடியில் வாழை நோய்ச்சி தான் தமிழக்கா அங்கே பட்டாருன்னு வச்சாங்களா நீ மூக்கன் நோய்ச்சி வாழை நோய்ச்சி அடி வாங்கின்னு போய் தான் இப்போ கவர்னராக இருக்கிற பிஜேபியில் என்ன கதைன்னா எவெல்லாம் எலெக்ஷனில் செல்லா காசோ அவனுக்கெல்லாம் பதவி கிடைக்கும் இந்த கிரண் பேடின்னு ஒன்று இருந்துப்பார் டெல்லியில் வியாபாரம் ஆகாது அதை கொண்டாந்து பாண்டிச்சேரியில் விட்டானா இங்கே ஒருத்தன் தான் கரூரில் வியாபாரம் ஆகாது எல் முருகன் மாதத்தில் 25 நாள் மொட்டை அடிச்சுக்குவான் எல் முருகன் ஏன்னா சே பார்பர் ஷாப்புக்கு போனால் 150 ரூபா கொடுக்கணும்ல எனக்கு 150 ரூபா வாங்குகிறான் சேவிங் எல்லாம் பண்ணி ஜம்முன்னு விடுறதுக்கு அதுக்கு கஷ்டப்பட்டுன்னு எல் முருகன் மாதத்துக்கு 25 நாள் மொட்டை அடிச்சுப்பான் அவன் கரூரில் தோற்று போனான் அவன் டெல்லி மந்திரி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபியில் மானங்கட்ட கொலை வழி தான் நிறைய பேர் இருக்கான் தமிழ்நாட்டிலே இன்னும் அசிங்கப்பட்டவன் 2 பேர் பிஜேபியில் இருக்கான் அப்பங்கிட்ட உதவ வாங்கினதை பார்த்துருப்பீங்க ஏய் மச்சான் எங்கள் அப்பா இவனை செருப்போல சேர்றான்னு சொல்லுவோம் ஆனால் அப்பங்கிட்டையும் உதவாங்கி பிள்ளைகிட்டையும் உதவாங்கின 2 பேர் இந்த நாட்டில் இருக்கான்னா பொன் ராதாகிருஷ்ணனும் எச் ராஜாவும் பொன் ராதாகிருஷ்ணன் வசந்தகுமார்கிட்ட செருப்படி விஜய் வசந்தகிட்ட செருப்படி இங்கே எச் ராஜா சிதம்பரங்கிட்ட செருப்படி கார்த்திக் சிதம்பரங்கிட்ட செயற்படி ஆனால் எச்சராதான் சொல்லுவோம் நான்சென்ஸ் ஜட்ஜுன்னா என்ன அதை பண்ணுவாங்களா இதை கண்ண மூடின்னு பேசுவாங்க கண்ணை திறந்து பேச மாட்டான் இந்து விரோதிகள் ஆன்டி இந்தியன் அது ஆன்டி இந்தியன்னா என்ன அது நாங்கள் உண்மையை பேசி நன்மையை பேசி ஆட்சி நடத்திட்டுருக்குறோம் எங்களுக்கு என்ன இப்போது அழகாக இந்த மழைக்கு வந்து இந்த வேலைலாம் முடிஞ்சதுன்னா சென்னையில் வெள்ளம்ன்றதே இருக்க போகிறதில்ல ஏன்னா வெள்ளம் வந்தால் 2000 ரூபா கொடுத்து ஏமாத்துறதுக்கடா ஆட்சி வெள்ளம் வந்தால் தண்ணி நிற்காத வாக்கரை வந்தால் ஆம்பளை அது எங்கள் அண்ணன் தளபதி நடத்தி காட்ட போகிறார் அது நடத்தி காட்ட போகிறார் என்ன சொன்னேன் 1030 கிலோமீட்டர் சென்னையில் மட்டும் காலேஜ் 8 காலேஜ் திறந்தாச்சு பெத்த அப்போ மாதிரி சொல்கிறாரா காலையில் டிஃபன் கொடுக்க முடியல பசங்களுக்கு நான் அப்போ நான் அந்த டிஃபன் கொடுக்குறேன் சொன்னாரா இல்லையா இதெல்லாம் எவனாவது செய்வானா உடனே சொல்கிறானுங்க மந்திரிகளால் நான் தூங்கவில்லை என்று ஸ்டாலின் புலம்புகிறார் அடண்டா அப்போ நீங்கள் சொல்கிறானுங்க ஏடிஎம் வேறு நாங்கள் தான் ராத்திரியில் தூங்கவே மாட்டோம் அம்மா காலைல எப்போ எங்களை தூக்கிடணும்னு நம்பிக்கை இல்லாமே இருந்தோம் அது இல்லை ஆட்சி ஒரு துறையில் மந்திரியாக போட்டால் நீ ஒழுங்காக வேலை பார் என்று தட்டி கொடுத்து அவனிடம் வேலை வாங்குபவன் தான் நல்ல தலைவன் அந்த தலைமையில் தான் எங்கள் அண்ணன் தளபதி செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ நேரம் பேசுகிறானே 10 வருஷம் சுற்றி சுற்றி அதிமுக தானே திட்டிங்கன்னு தான் அந்த பக்கமே போகலையே அதிமுக பக்கம் போகிறதுக்கே எனக்கு போர் அடிக்குது இப்போ அது கட்சியே இல்லை இப்போ ஆமாங்க உலகத்தில் பாருங்கள்
நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் 1949 இன்றைக்கி 2022 வந்துருச்சா. இன்றைக்கி வரைக்கும் கருப்பு சிவப்பு கொடி தான், உதயசூரியன் சின்னம் தான். எவனாவது என்கிட்டருந்து பிடிக்க முடிஞ்சா? அண்ணா செத்தார், கருப்பு சிவப்பு கொடி உதயசூரியன் தின்னோம். எங்கள் தாத்தா கலைஞர் செத்தார், கருப்பு சிவப்பு கொடி உதயசூரியன் சொன்னோம். எங்கள் அண்ணன் தளபதி ஆள்றாரு, கருப்பு சிவப்பு கொடி உதயசூரியன் சின்னம். அடுத்து எங்கள் அண்ணன் உதயநிதி ஆளுவார், கருப்பு சிவப்பு கொடி உதயசூரியன் சின்னம். இருக்குதா இல்லையா? அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தார், என்னாச்சு ரெட்டையில்? நீ கேட்டால் சிரிக்கிறீங்க. செத்தார் இல்லைங்க, சேவல் ரெட்டை புறா. என் ஒன்றா இருந்தால் எடை பத்தாதோ, ரெண்டு புறா வச்சாதான் 50 கிராம் நிற்குமோ? அப்போ ஒரு வாட்டி கொடியையும் சின்னத்தையும் போச்சா? அவங்க அம்மா ஜெயலலிதா செத்துச்சு, அப்பவும் கொடியும் ரெட்டையிலையும் காணாமல் போச்சு. அப்போனா ரெட்டை கம்பி தொப்பி ஆச்சா. இப்போ என்ன இருக்குது? ரெட்டையில் இருக்குதான்னு கேள. நீ அனதிமுகத்தை கூப்பிட்டு, இருக்குதா இல்லையான்னு தேர்தல் கமிஷன் சொல்லும் சார். அப்போ உங்களுக்கு தெரியாதாடா? தெரியாது. நடந்து போகிறோம். இந்த அதிமுக கரப்போட்ட வேஸ்டி கட்டி போகிறான்ல, பார்க்குறவெல்லாம் கேட்குறான், ஆனால் நீங்கள் ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா? இவன் சொல்கிறான், நான் டிடிவி. அவர் என்ன நக்கல் பிடிச்சிருந்த, உலகத்திலேயே 20 ரூபா புது நோட்டை வச்சு ஏமாத்த தெரிஞ்ச ஒரு கில்லடி உலகத்தில் இருக்கிறான்னா டிடிவி தினகரனை தவிர யாருமே இருக்க முடியாது. அப்படி தாங்க அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு விட்டான். அந்த குக்கூர் சின்னத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயிச்சுட்டு மற்ற ஜெயிச்சிட்டானே, அவமானமாகி நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன். பொங்கலுக்கு எல்லாம் கழிச்சு தான் வந்தேன். கழிச்சு வந்தால் அந்த முனாட்டிகள்லேயே 4 பேர் நிற்கிறான். ஆமாங்க, சத்தியமாக சொல்கிறேன். அந்த டிடிவியில் ஜெயிச்சால குழப்பா இருப்பான்ல, நம்ம வேற ரொம்ப மோசமாக தோத்துட்டோமா, நக்கலாக காட்டான்னா. தலைவர் எங்கே போனான்னா மாமியார் வீட்டுக்கு போனேன். பொங்கல் வச்சா? வச்சேன். எதில் வச்சேன்? பானையில். நான் குக்கரில் வச்சேன். யார் அவன்? அவன் பக்கத்தில் இருந்தான் அண்ணாதிமுகக்காரன். ஓ, குக்கரில் வச்சாலும் பானையில் வச்சாலும் இலையில தான் புடைக்கணும் தெரியுமா அவனுக்குன்னு. அவன் ஏடாடே, இந்த நாட்டில் வெறும் வாயை வச்சு மட்டுமே ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக. என்கிட்ட இவன் குக்கர்னுவோம், இவன் இலைன்னு நான் கேட்டு நான் சும்மா இருப்பேன். நான் சொன்னேன், ராஜா குக்கரில் ஆக்கலாம், ஆக்கின குக்கரில் சாமான் கழுவுற பழக்கடையில் தான் எத்தையுமே போடணும், இலையில் படைக்கலாம், அந்த இலையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் தான் போடணும், அத்தனையும் படைச்சிட்டு சூரியனுக்கு தாண்டா வண